நெல்லை விஎம் சத்திரம் ஸ்ரீ பி எம் சங்கரசுப்பையா ஞாபகார்த்த தொழில் பயிற்சி நிலையம் ஆகஸ்ட் 1989 முதல் தனது தொழில் பயிற்சியினை துவங்கி கடந்த 33 ஆண்டுகள் தனது வெற்றி பயணத்தை முடித்து 34 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இங்கு ஃபிட்டர், ஏசி மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், டீசல் மெக்கானிக், கம்ப்யூட்டர் ஆகிய 6 என்சிவிடி தொழில் பிரிவுகள் மத்திய மாநில அரசின் நிரந்தர அங்கீகாரம் பெற்று நடைபெற்று வருகிறது. தேசிய அளவில் கௌசலாச்சாரியா விருதும் மாநில அளவில் விருதுகள், மண்டல அளவிலான திறனாய்வு போட்டி, படைப்புத்திறன் போட்டி இவைகளில் முதலிடம், விளையாட்டுப் போட்டிகள் மேலும் அப்ரண்டிஸ் தேர்வுகளில் பல பரிசுகளையும் பெற்று சிறப்பாக நடைபெறுகிறது. படிக்கும்போது உள்ளக பயிற்சி மூலம் ஊதியத்துடன் பணி வழங்கப்படுகிறது. 100% வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்நிலையத்தில் 34 ஆண்டு பயிற்சி துவக்க விழா 22/8/2022 அன்று ஸ்ரீ பிஎம்எஸ் ஐடிஐயில் அருள்மிகு ஸ்ரீ பயிற்சி விநாயகர் ஆலய சிறப்பு வழிபாட்டுடன் துவங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு இந்நிலைய தாளாளர் மேகலா முத்துசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை நிர்வாக அலுவலர் கண்ணன், திருநெல்வேலி டவுன் வி கோல்டு உரிமையாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ பிஎம்எஸ் ஐடிஐ முதல்வர் கசமுத்து வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். ஐடிஐயின் விளக்க உரையை உதவியாளர் பிரேமா, 34 ஆண்டுகால வளர்ச்சி, தொழில் பிரிவுகள் விவரம், தேர்வுகள் விவரம், சட்டத்திட்டங்கள், சாதனைகள் போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து விழாவில் பிஎம்எஸ் ஐடிஐ மோட்டார் மெக்கானிக் ஆசிரியர் அருளானந்த், ஏசி மெக்கானிக் ஆசிரியர் கசமுத்து, மின்சார பணியாளர் ஆசிரியை மகாலட்சுமி, கம்ப்யூட்டர் ஆசிரியை சுதா உள்ளிட்ட பலர் அவர்கள் துறை சார்ந்த பயிற்சி விளக்கத்தினை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து சென்ற ஆண்டு முதல் மாணவனாக இந்நிலையத்தில் தேர்வு செய்யப்பட்ட கணினி மாணவன் அரவிந்துக்கு காவல்துறை நிர்வாக அலுவலர் கண்ணன் தங்க மோதிரம் பரிசாக வழங்கினார். பின்னர் இந்நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சேவையை பாராட்டி கௌசல்யாச்சாரியா விருது பெற்ற அருளானந்த், கசமுத்து, மகாலட்சுமி, சுதா ஆகியோருக்கும் தங்கச் செயின் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் கம்ப்யூட்டர் ஆசிரியை சுதா நன்றியுரையாற்றினார். மேலும் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ பிஎம்எஸ் ஐடிஐ நிர்வாகம் வெகு சிறப்பாக செய்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.